வணக்கம் வில்லும் சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மிக அழகான தமிழில் கம்பன் தந்த ராம காதையை நாம் தொடர்ந்து ரசித்து வருகிறோம் கதைப்போக்கிலே எந்த குறைவும் இல்லாமல் ஆனால் எந்த அளவிற்கு அதை மிக அழகாக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிக்கொண்டு போகும் கம்பனுடைய திறமை வியப்புக்குரியது ராமன் ஆட்சி பொறுப்பு இழந்து காட்டுக்கு வந்தது தொடங்கி காட்டிலே நிகழ்ந்த ஒரு கொடுமையால் சீதையை பிரிந்தது தொடங்கி சீதையை பிரிந்ததனால் அவர்கள் பட்ட துன்பம் பின்பு சுக்ரீவனுடைய நட்பு வாலியினுடைய வதை என்பதையெல்லாம் மிக அழகாக சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறான் கம்பன் வாலிவதை முடிந்த பின்னால் தென் திசை நோக்கி அனுமனையும் அனுமனுடன் சேர்ந்து சில வீரர்களையும் சுக்ரீவனும் ராமனும் சீதையை தேட அனுப்புகிறார்கள் கடலை கடந்து போக வேண்டியது அனுமன்தான் என்று சாம்பன் சொல்ல அனுமன் வான்வழி பறந்து வழியிலே நிகழ்ந்த எல்லாம் தாண்டி உள்ளே போயாயிற்று வரிசையாக மாளிகைகள் கும்பகர்ணனை பார்க்கிறான் வீரனனை பார்க்கிறான் இந்திரஜித்தனை பார்க்கிறான் மண்டோதரையை பார்க்கிறான் கடைசியாக ராவணனையும் பார்க்கிறான் ஆனால் எங்கு தேடியும் சீதை எங்கே இருக்கிறாள்னு ஒரு அடையாளமும் இல்லை என்ன செய்திருப்பான் ராவணன் அதை என்ன நினச்சானா அவனுடைய கவலையை கம்மன் எழுதுகிறான் எப்படிலாம் கவலைப்பட்டான் என்று கொன்றானோ கற்பொழியா குலமகளை கொடுந்தொழிலால் தின்றானோ எப்புறத்தே செரித்தானோ சிறை சிறியேன் ஒன்றானும் உணரகில்லேன் மீண்டு இனிப்போய் என்னுரைக்கேன் பொன்றாத பொழுது எனக்கு இக்கொடுந்துயரம் போகாதால் என்ன செய்திருப்பான் கொன்னுட்டானா கொன்று தின்னுட்டானா வேற எங்கேயாவது சிறை வச்சுட்டானா ஒன்றுமே தெரியலே சீதை இல்லாமல் நான் எப்படி போக முடியும் என்னுடைய துயரம் எப்பொழுது போகும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அனுமன் மனசுக்குள்ளே நினைத்ததாக கம்பன் அடுத்த பாடலை எழுதுகிறான் ராமனுடைய குணம் சுக்ரீவனுடைய குணம் இந்த ரெண்டையும் அந்த ஒரு பாட்டில் கம்பன் சொல்லிடுவான் அனுமன் நினச்சான்னா கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் காகுத்தன்னா ராமன் ராமன் என்ன நினச்சிருப்பான் கண்டிப்பாக அனுமன் சீதையை பார்த்துட்டு வந்துடுவான் அப்படின்ற நம்பிக்கையில் ராமன் இருப்பார் காகுத்தன் கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிக்குலக்கோன் கவிக்குலக்கோன் யாருங்க குரங்கினத்துக்கு இப்போ சுக்ரீவன் கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும் சுக்ரீவன் நினைப்பா அனுமன் தூக்கிட்டு வந்துடுவான்டா செய்தையேன்னு நினச்சிருப்பான் அது இரண்டு பேருடைய சிந்தனை தன்மை எப்படி இருக்கிறது என்பதை அனுமன் நினைத்ததாக கம்பன் எழுதுகிறான் கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும் யான் இழைத்த கோள் இதுவால் நயனத் நயனத்தான் பால் இனி யான் போவேனோ விண்டவரோடு உடன் வீயாது யான் வாழா விழிவேனோ நான் எப்படி திரும்பி போவேன் என்னவென்று சொல்லுவேன் நான் சீதையை பார்க்காமல் இங்கே இருந்து போகவே மாட்டேன் அதற்கு இறந்து விடுதல் மேல் என்மேல் எவ்வளவு நம்பிக்கை ராமனுக்கு நான் பார்த்து வருவேன் என்றிருக்கிறார் என் தலைவன் சுக்கிரீவனோ நான் கொண்டு வந்து விடுவேன் என்று நம்பியிருக்கிறார் அதனால் இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய இடங்கள் ஏதாவது பார்ப்பேன் இல்லாவிட்டால் நான் மரணமடைவேன் அப்படின்னு நினச்சிட்டு அப் அப்படி கொஞ்சம் அப்படி நடக்கிற அவன் கண்ணில் ஒரு காட்சி தெரியுது என்ன காட்சின்னா ஒன்றும் இல்லை மாளிகையாக இருந்த இடம் மாறி ஒரு சோலை மாதிரி ஒரு இடம் இருக்குது சோலை நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் ரொம்ப அழகான ஒரு இடம் அனுமன் நின்று யோசிக்கிறான் சரி இதுதான் கடைசி வாய்ப்பு இதுக்குள்ளே போய் பார்ப்போம் அவன் என்ன நினச்சானா கம்மன் எழுதுனா மாடு நின்ற அம்மணி மலர் சோலையை மருவி தேடி அவ்வழி காண்பனேல் தீரும் என் சிறுமை ஊடு கண்டிலன் எண்ணின் பின் உரியது ஒன்று இல்லை விடுவேன் வீடுவேன் மற்ற இவ்விலங்கல் மேல் இலங்கையை வீட்டி பார்க்கலாம் இதன் உள்ளே போய் நான் பார்க்குறேன் இங்கே ஒருவேளை சீதை இருந்தால் நான் உயிர் வாழ்வேன் இல்லாவிட்டால் இலங்கையும் அழிச்சிடுவேன் நானும் செத்து போயிடும் அப்படி நினச்சி அந்த சோலைக்குள்ளே நுழைகிறான் அந்த சின்ன உருவம் தான் இதுவரையில் பாருங்கள் உள்ளே நுழைகிறான் இவன் உள்ளே நுழைஞ்ச உடனே கம்பன் அந்த சீனை கட் பண்ணிடான் நீங்கள் திரைப்படத்தில் வர்ற மாதிரி தான் வேறு வேறு காட்சி அமைப்புக்கு மாற்றி மாற்றி திரைப்படத்தில் காட்டுவாங்களே அப்படி கம்பன் காட்சியை மாற்ற வல்லவன் அவன் உள்ளே நுழையிறான் அதை அங்கே நிறுத்திவிட்டு ஆனால் அந்த இடம் தான் இப்போ நம்ம கதையை தெளிவாக புரிஞ்சிட்டு போகிறதுக்காக நான் சொல்லிவிடுகிறேன் அதுதான் அசோக வனம் சீதை இருக்கக்கூடிய சோலை அதுதான் அதுக்குள்ளே தான் நுழைறான் இப்போ இவ்வளவு நேரம் மாளிகையெல்லாம் தேடிட்டு வந்தவன் கடைசி வாய்ப்பு இதுக்குள்ளே சீதை இருக்கிறாங்களான்னு பார்ப்பேன் இல்லைனா நான் இறந்து போயிடுவேன் நான் திரும்பி போகிறது பேச்சே கிடையாது இலங்கை அழிச்சிருவேன் சோலைக்குள்ளே நுழையும் போது கம்பன் அந்த நுழையிற காட்சியோடு இந்த காட்சி அமைப்பு சீன் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீதை எப்படி இருக்கிறான்றதை இப்போ நான் சொல்கிறேன்ட்டு ஆரம்பிக்கிறான் கதை ஏன்னா அப்போதானுங்களை இப்போ இவன் உள்ளே நுழையும் போது சீதை எப்படி இருக்கிறாங்கறதை அப்படியே அனுமன் பார்வையாக இல்லாமல் முதல்ல நமக்கு கம்பன் அறிமுகப்படுத்துகிறான் உள்ளே இருக்கிறாள் சீதை எங்கே இருக்கிறாள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் இலக்குவன் சமைத்து கொடுத்த குடிசையிலே தான் இருக்கிறாள் அந்த குடிசை தான் அசோகவனத்திலே இருக்கிறது அந்த அசோகவனம் இலங்கையிலே இருக்கிறது இதுதான் அமைப்பு இலங்கையினுடைய தரையில் சீதையினுடைய கால் விரல் கூட படலை அந்த குடியில் விட்டு அவள் வெளியே வரலை ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த குடிலோடு சேர்த்து தரையோடு பெயர்த்து தூக்கி கொண்டு போய் அப்படியே வைத்த வந்தான் அது கம்பனுக்கு வான்மீகத்துக்கு வந்த மாற்றங்களையும் பார்த்தோம் வான்மீகத்திலே அவளை தானே தூக்கி கொண்டு தன்னுடைய மாளிகையெல்லாம் சுற்றி காண்பித்து விட்டு பின்பு கொண்டு வந்து வைத்ததாக கம்பன் அப்படி வைக்கவில்லை நேராக அங்கே கொண்டு வந்து அசோகவனத்திலே அந்த தரை அந்த குடிசையோடு அப்படியே வைத்துவிட்டு விட்டு போனவள் எனவே அதனுள்ளே தான் இருக்கிறாள் ஆனால் அவள் மனநிலை என்ன எப்படி இருக்கிறாள் அதை கம்பன் சொல்லுகிறான் துயில் என கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும் துறந்தாள் வெயிலிடை தந்த விளக்கு என ஒளி இல்லா மெய்யாள் மயில் இயல் குயில் மழலையாள் மான் இளம்பேடை அயில் எயிற்று வெம் வெம்புலிக்குழாத்து அகப்பட்டது அந்நாள் கண் எமைக்கலை தூக்கம்ன்றது கிடையாது அப்புறம் கம்மன் இன்னொரு உதாரணம் சொன்னால் வெயிலடை தந்த விளக்கு அப்படின்னா ஒரு சினிமா பாட்டில் கண்ணதாசன் எழுதுவாருங்க பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு சிலை மூடிய திரை நான் என்று அந்த பாட்டு போகும் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி பாட்டில் பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு உங்களுக்கு பௌர்ணமி மாதத்தில் நிலவு தரக்கூடிய அழகுக்கு குளிர்ச்சிக்கு அளவே கிடையாது ஆனால் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நாலரை மணி அஞ்சு மணி சமயத்தில் கூட நிலவு தெரியும் அப்போது நிலவுக்கு அழகு கிடையாது அதுதான் பகலில் தோன்று நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு கம்பர் என்ன எழுதுகிறான் வெயிலிடை தந்த விளக்கு நீங்கள் ஒரு விளக்கு விளக்குக்கு பெருமை எங்கே இருட்டில் தானேங்க பெருமை நல்ல பன்னெண்டு மணி வெயிலில் நீங்கள் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு கையில் போனீங்கன்னா விளக்கினுடைய ஒளி எதாவது தெரியுமா அப்படி இருந்தாலும் சீதை வெயிலிடை தந்த விளக்கு என்ன அவள் இருந்தாள் அப்புறம் ஒரு புலி கூட்டத்துக்கு நடுவே சிக்கிக்கொண்ட மான் போல இருந்தாள் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மான் சரி எப்படி இருந்தால் அவருடைய துயரத்தை என்ன அழகான சொல் போட்டு கம்பன் எழுதி கொண்டு போகிறான் பாருங்கள் விழுதல் விம்முதல் மெய் உற வெதும்புதல் வெறுவல் எழுதல் ஏங்குதல் இறங்குதல் ராமனை எண்ணி தொழுதல் சோறுதல் துளங்குதல் துயர் உழந்து உயிர்த்தல் அழுதல் அன்றி மற்ற அயல் ஒன்றும் செய்குவது அறியாள் என்னெல்லாம் செய்தா விதம் அழு எப்போ பார்த்தாலும் அழுதுகொண்டிருக்கிறாள் அதை வெவ்வேறு தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய அழகான சொற்களை போட்டு கம்பன் எழுதுகிறான் எந்த நேரமும் நீரராத கண்ணினல் அது அடுத்து ஒரு உதாரணம் சொன்னால் அங்கே கட்டியிருந்து அதே ஆடையோடு இருக்கிறாள் இன்னும் எங்கே கானகத்திலே இருந்த ஆடை அந்த கானகத்திலே இருந்த ஆடையோடு இருக்கிறவள் அழுது கொண்டே இருக்கிறாள் அழுது அழுது கண்ணீர் வடிந்து அவள் உடைகள் நனைகின்றன அதே நேரத்தில் ராமனை எண்ணி தான் செய்த தவறு இதை எண்ணி உடம்பு சூடாகிறது கொதிக்கிறது இந்த நனைந்த உடை இவள் உடம்பு சூடாகிறதுல அப்படியே அது ஆவியாகி போயிடுது அதாவது இப்போ ந உடம்பு ந துணி நனைஞ்சிருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு நனைஞ்சிக்கிட்டே இருக்குது காஞ்சிக்கிட்டே இருக்குது நனையிறதுக்கு காரணம் கண்ணீர் காஞ்சி போகிறதுக்கு காரணம் உடம்பில் இருக்க கொதிப்பு கம்மன் அப்படி எழுதுகிறான் ரொம்ப அழகான பாட்டு துப்பினால் செய்த கையோடு கால் பெற்ற துளி ஒப்பினான் தனை நினைதோறும் நெடுங்கண்கள் உகுத்த அப்பினால் நனைந்து அரும் துயர் உயிர்ப்புடை யாக்கை வெப்பினால் புலர்ந்து ஒரு நிலை ஊராத மென் துகிலாள் அதான் அந்த காலத்தில் எனக்கு நினைவுக்கு ஒரு புது புதுக்கொஞ்சன் வேடிக்கையாக எழுதுனா நீங்கள் இந்த முன்னெல்லாம் துணி வெளுக்கிறதுக்கு போடுவாங்க உடம்பு ஒரு நம்ம நம்ம துணி இருக்குது பாருங்கள் இதை துவைச்சி அயன் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒரு கடை இருக்கும் ட்ரை கிளீனர்ஸ்னு பேர் அதுக்கு அது வந்து அர்ஜெண்ட் ஆர்டினரின்னு ரெண்டு வச்சுருப்பாங்க ஆர்டினரினால் மூணு நாள் நாலு நாள் பண்ணுவாங்க இல்லை எனக்கு உடனே வேணும்னா கொடுத்த முதல் வேலையை அதை எப்படியாவது காய வச்சு உடனே அயன் பண்ணி கொடுப்பாங்க இதை ஒரு கவிஞன் புதுக்கவிஞன் எழுதுனா அந்த காலத்திலயே அர்ஜெண்ட் வாஷ் பற்றி சொன்னவன் கம்பன் என்று எழுதினான் என்னென்னா நனைகிறது துணி உடனே காய்கிறது நனைகிறது காய்கிறது நனைகிறது காய்கிறது இந்த நிலைமையோடு இருக்கிறவள் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டே இருக்கிறாள் நடந்தவைகளை நினைக்கிறாள் சரியாக சொல்கிறதா இருந்தால் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு நினைப்பு அவள் அசோகவனத்திலே ஓய்வாக இருக்கிறாள் வேறு வேலை கிடையாது அப்போ என்ன ஆகும் மனசு பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டே இருக்கிறாள் என்ன நடந்தது ஏன் இப்படி ஆகிப்போச்சு அந்த நினைப்பதை ஒன்றொன்றாக கம்பனு எழுதி கொண்டு போகிறான் அந்த அழகு தனி பாருங்கள் கண்டிலன் கொலாம் இளவலும் கனை கடல் நடுவன் உண்டு இலங்கை என்று உணர்ந்திலர் உலகியலாம் ஒருப்பான் கொண்டு இறந்தமை அறிந்தளராம் என குழையா புண் திறந்ததில் எரி நுழைந்தாலென புகைவாள் மூன்று செய்திகளை இந்த பாட்டில் கம்மன் சொல்கிறான் இளவல் இலக்குவன் தேடிட்டு போனார்ல ராமனை பார்க்கவே இல்லையா கண்டிலன் கொலாம் இளவலும் ரெண்டு பேரை சந்திச்சிக்கவே இல்லையா காட்டில் அப்புறம் இலங்கையின் ஒரு தீவு இருக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியலையா இப்படி சிந்தனை ஓடுகிறது கண்டிலன் கொலாம் இளவலும் கனை கடல் நடுவன் உண்டு இலங்கை என்று உணர்ந்திலர் உலகியெல்லாம் ஒருப்பான் கொண்டு இறந்தமை அறிந்திலராம் உலகத்தையே அழிக்கிறதுக்கு பிறந்தவன் ராவணன் அவன்தான் கொண்டு போனான்றது இன்னும் ஒருவேளை அவங்க கண்டுபிடிக்கலையா இந்த நினைப்பு வர திறந்த புண்ணில் எரி நுழைவதைப் போல துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாள் ஒரு புண்ணு இருக்குது மார்பிளே இல்லை கையிலே எதோ இல்லை கரெக்டாக புண்ணில் ஒரு நெருப்பு விழுந்தா இருக்கும் ஒரு கங்கு திறந்து ஓப்பன் உண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ரத்தம் அடியக்கூடிய அளவுக்கு திறந்து கிடக்கிற புண்ணில் போய் எரிப்பட்டா இப்படி இருக்கும் அப்படி துன்பம் என்னெல்லாம் நினைக்கிறா நம்மை காப்பாற்றுவதற்கு ஜடாயு வந்தார் ஆமாம் ஆமாம் ஆனால் ஜடாயு தான் கீழே விழுந்து செத்து போயிட்டாரே ஏன்னா இவளுக்கு தெரியாதுல்ல இப்போ அவர் அடிபட்டு விழுந்து உயிரை கையில் பிடிச்சு வச்சு அப்புறம் ராமனுக்கும் லக்குவனுக்கும் ராவணன் கொண்டு போனான்ற செய்தியை சொல்லிவிட்டு தான் ஜடாயு இறந்தார் இது நமக்கு தெரியும் கதையோடு பயணிக்கிற நமக்கு தெரியும் ஆனால் சீதைக்கு தெரியாது தெய்வ வாழை எடுத்து எப்போது சங்கரன் கொடுத்த வாழ்ன்னு சொல்கிறானே அந்த வாழை எடுத்து ஜடாயுவை வீசிய போது ஜடாயு அப்படியே சரிந்து விழுந்ததை அவள் பார்த்தாள் விமானம் போயிற்று அவளை தூக்கி கொண்டு இறந்துட்டான்னு நினச்சிட்டு என்னவா கம்பன் எழுதுகிறான் மாண்டு போயினன் எருவகேட்கு அரசன்மன் மற்றோர் யாண்டை என் நிலை இப்பிறப்பில் காண்டலோ அரிது என்று என்று விம்முறும் கலங்கும் மீண்டும் மீண்டும் புக்கு எரி நுழைந்தாலென மெலிவாள் ஜடாஜி இறந்து போயிட்டாரே வேற யார் இருக்கா சொல்றதுக்கு அப்போ அவங்களுக்கு இதான் நடந்ததுன்னு சொல்கிறதுக்கே ஆள் இல்லையே கண் கண்ட சாட்சி யாரும் இல்லை அப்போ யார் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி 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 மனசுக்குள்ளே புழுங்கிக்கொண்டே இருக்கிறார் இப்போது அடுத்து நினப்பு வருது இலக்குவனை அப்படி பேசியிருக்கக்கூடாதோ இலக்குவனை அமிச்சிருக்கக்கூடாது இல்லை அவர் தான் நமக்கு எவ்வளோ சொன்னார் நீங்கள் பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு என்ன நினைச்சாளா கம்பன் எழுதுகிறான் என்னை நாயகன் இளவலை என்னாலா வினையேன் சொன்ன வார்த்தை கேட்டு அறிவு இழல் எனத் துறந்தானோ முன்னை வீழ்வினை முடிந்ததோ என்று என்று முறையால் பண்ணி புலர்ந்து உணர்வு தேய்ந்து ஆர் உயிர் பதைப்பாள் என்னை நாயகன் இளவலை எண்ணலா வினையேன் சொன்ன வார்த்தை கேட்டு என்று துணர்ந்தானோ எவ்வளோ கொடுமையான சொற்களை நான் இலக்குனு நோக்கி பேசிட்டேன் நின்ற நின் நிலை இது நெருகிற்றென்று ஒரு நாள் பழகினர் உயிரை ஈவரால் நீ போ இல்லை நான் நெருப்பில் குதிப்பேன் அப்படின்லாம் பேசிட்டேனே தவறான வார்த்தை இல்லை ஏன்னா வான்மீகத்தில் இன்னும் கொடுமையாக பேசுதான் பரதனுக்கும் உனக்கும் இதே வேலை நீங்கள் திட்டமிட்டு தான் இப்படி கூட வந்திருக்கேன்றது எனக்கு தெரியும்லாம் சீதை பேசினதாக வான்மீகத்தில் உண்டு ஆனால் கம்பன் ரொம்ப நளினமாக எழுதுக்கிறான் ஏன்னா இப்போ நினைக்கிறா சீதை தவறாக சொல்லிவிட்டும் போது ஒருவேளை இலக்குவன் ராமனுட்டு அதை சொல்லியிருப்பாரோ அந்த நான்கு வரிகளை பாருங்கள் முதல் இரண்டு வரிகள் குறிப்பாக என்னை நாயகன் இளவலை எண்ணலா வினையேன் சொன்ன வார்த்தை கேட்டு அறிவிலள் என துறந்தானோ இலக்கு ஒன்று போய் சொல்லிட்டுருப்பாரா இது மாதிரி பேசிட்டாங்க அதனால தான் வந்துட்டேன் அதை கேட்டு ஏன் தம்பியவா அவள் அப்படி பேசுனா அறிவு இல்லாதவள் அப்படின்னு போட்டோம் எங்கேயாது அப்படின்னு விட்டுட்டாரோ இதெல்லாம் சீதை மனசில் தோன்றது பெருமக்களே இந்த இடத்திலே நிறுத்தி பெரியவர்கள் குடும்ப உறவுகளுக்கு கம்பன் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வலியுறுத்துவார்கள் என்னென்னா சீதை இங்கே உட்காந்து சங்கடப்பட்டு இருக்கா தமிழில் ஒரு பழமொழி உண்டு பாருங்கள் அவசரத்தில் ஆத்திரப்பட்டுட்டு சாவகாசமாக சங்கடப்படுறதுன்னுவாங்க கோவப்பட்டு எதையாவது பேசிடுறது அதுக்கப்புறம் ஐயையோ அதை பேசிடக்கூடாது தப்பு தான் ஆத்திரத்தில் அவசரப்பட்டுட்டு சாவகாசமாக சங்கடப்படுற மாதிரி உட்காந்து சங்கடப்படும்போது அவள் என்ன நினைக்கிறா சீதை என்ற ஒருவேளை சொல்லிட்டாரோ ராமன் கிட்ட இலக்குவன் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன கொஞ்சம் அந்த காட்சி அப்படியே கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்க்குற மாதிரி பாருங்கள் இலக்குவன் வர்றா அனுமன் எதிரில் ராமன் வர்றா ராமனை இலக்குவனை சந்தித்து கொள்ளுகிறார்கள் ராமன் கேட்ட கேள்வி ஏன் வந்தாயின்றது தான் தனியாக பின்னை விட்டு விட்டு நீ ஏன் வந்தாய் இப்போ இலக்குவன் என்ன பதில் சொல்லியிருக்கணும் இப்போ சீதையே என்ன நினைக்கிறா இவர் சொல்லிட்டாரோ நம்ம சொன்ன வார்த்தையை இப்போ ராமன் வற்புறுத்தி கேட்குறான் ஏன் வந்த வந்ததுக்கான காரணத்தை சொல் இப்போ இலக்குவன் சொன்னானான்னு கேட்டால் சொல்லலை சொல்லலை ரொம்ப பயந்துட்டாங்க அதிகபட்சமாக நெருப்பில் விழுந்துருவேன்னு அந்த பயத்தில் சொன்னாங்களே தவிர அதனால் தான் நான் வந்தேன்னு சொன்னானே தவிர வேறு கடுமையான சொற்களை சீதை சொன்னதை இலக்குவன் சொல்லவே இல்லை இங்கே தான் பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க குடும்பத்தில் அப்படி தான் கோபத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு சொல் சொல்லிட்டா அதை மனசுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு விழுங்கிடணும் உங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க அப்படின்னு ஆரம்பித்தா என்னாகும் கோபத்தில் ஏதோ ஒரு வார்த்தை அம்மா சொல்லுவாங்க அப்பா சொல்லுவார் அண்ணன் சொல்லுவான் இல்லை மனைவியே சொல்லுவாங்க கணவன் சொல்லுவாங்க கோபத்தில் பேசுகிற சொற்களை மறந்து விடுங்கள் அப்போது தான் குடும்பம் அமைதியாக இருக்கும் இதுதான் கம்பன் நமக்கு சொல்லுவது அதுதான் இலக்குன் அங்கே சொன்னது இங்கே சீதையாக நினச்சி பார்க்குறா சொல்லிட்டாரோ தான் வரலையோ ஊழ்வினை தான் இப்படி வந்து நம்மளை நடத்தி கொண்டு போகிறதோ இதற்கெல்லாம் என்ன தான் விடிவு இப்படி நினைக்கிறா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நினைக்கிறா என்ன பெருசாக சாப்பிடுவார் ராமன் வெறும் கீரை சோறு தானே சாப்பிடுவார் மசிச்சு கீரையை மசிச்சு கொடுக்கணும் இல்லை அதோடு கொஞ்சம் சோறு வச்சு குடித்தா சாப்பிட்றது தவிர வேறு என்ன சாப்பிடுவார் அருந்து மெல் அடகு சீதை நினச்சி பார்க்குறான் அருந்தும் மெல் அடகு ஆறு இட அருந்தும் யார் அதை சமைச்சு கொடுக்க போகிறா ராமனுக்கு இனிமேல் என்ன சாப்பிட போகிறார் விருந்து கண்டபோது என்னுருமோ என்ன விமும் யாராவது விருந்து வந்தால் என்ன சொல்லுவார் மனைவி வீட்டில் இல்லைன்னு சொல்லுவாரா என்னெல்லாம் நினச்சி சீதை கவலைப்படுறாங்களா கம்பன் எழுதுகிறான் இந்த பாட்டை பாருங்கள் அருந்தும் மெல் அடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்ட போது என் உருமோ என்று விம்மும் மருந்தும் உண்டுகோல் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் இருந்த மாநிலம் செல் அரித்து எழவும் ஆண்டு எழாதாள் எந்த அளவுக்கு சொல்லுகிறான் அந்த உட்கார்ந்து இருந்த இடத்த விட்டு அவள் எந்திரிக்கல செல்லு அரிச்சு போனால் நீங்கள் சிலது அசையாமல் இருந்தால் அங்கே புத்து கொட்டோன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த இடத்தை விட்டு அவள் எந் எந்திரிக்கல இன்னொன்று நினச்சி பார்த்தாலாம் அது ரொம்ப அருமையான பாட்டு அதில் ஒரு நயம் இருக்கிறது அந்த நயத்தையும் நீங்கள் பார்க்க தான் வேண்டும் ராமன் நினைக்கிறேன் ராமனோட முகத்தை நினச்சி பார்க்குற என்ன ஒரு கருணை நிறைந்த முகம் அன்பான முகம் எவ்வளவு அதிர்ச்சியான செய்தி வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய முகத்திலே அதை காட்டாத ஒரு முகம் வருத்தமோ மகிழ்ச்சியோ அதுக்கு என்ன நினச்சி பார்த்தாலாம் மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும் ரெண்டு விஷயம் நடந்துச்சு மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும் எப்போ அடுத்து நீ தான் அரசன் நீ தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னான் பாருங்கள் அப்பவும் அந்த முகம் அதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் துறந்து ஏகு என்ற போதினும் எப்போ உனக்கு ஆட்சி இல்லை நாடு கிடையாது பதினாலு வருஷம் காட்டுக்கு போ என்று சொன்ன போதும் இப்போ கம்மனுடைய பாட்டை முழு பாட்டை பார்த்துடலாம் மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும் துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் ரெண்டு செய்தி நடக்குதுங்க அடுத்து நீ தான் ஆளப்போகிறாய் உன் கையிலே தான் அதிகாரம் வரப்போகிறது என்று சொன்னபோது அந்த முகம் உனக்கு ஆட்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதோடு நீ நாட்டிலையும் இருக்கக்கூடாது போயிரு காட்டுக்கு என்று சொன்ன போதும் அந்த முகம் எப்படி இருந்தது தான் சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை வரைந்து வைத்த தாமரை மலர் எப்படி இருந்ததோ அப்படி அந்த முகம் இருந்தது என்பது கம்பனுடைய உதாரணம் இதில் ஒரு அழகு இருக்குங்க என்ன அழகு தெரியுமா இதுக்கெல்லாம் பெரியவங்க நமக்கு முன்னால் எவ்வளோ கம்பனை ரசித்து ரசித்து பேசின பெரியவங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்டேருந்து கேட்டதை அவங்க கிட்டேருந்து படித்து கொண்டதைத்தான் நாம் சொல்லுகிறோம் அதில் ஒரு விளக்கம் சொன்னாங்க இந்த இந்த பாட்டு ஏன் கம்பன் எழுதுனா என்றால் இந்த செய்தி நடந்தப்போ கம்பன் எழுதின பாட்டு ஒன்று உண்டு அந்த பாட்டு என்ன அந்த பாட்டையும் இவன் நினச்சி பார்க்குறா யாரு சீதை நினச்சி பார்க்குற அது என்ன என்றால் இப்போது கம்பன் சொல் கம்பன் கவி கூற்றாக சொன்னது இப்போது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அன்று அலர்ந்த செந்தாமரையினை ஒத்ததம்மா கம்பனே வேணு சொல்கிறாங்க ராமனுடைய பெருமை என்னால் சொல்ல முடியுமா என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா இப்போது எம்மனோரால் எம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்து யாரும் இதுதான் ராமனுடைய குணம்னு விவரிக்க முடியாது அப்படி உயர்ந்த குணமுடைய ராமனுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா அப்போது அலர்ந்த செந்தாமரையினை ஒத்த முகம் அப்போதான் மலர்ந்த தாமரை மாதிரி இருந்தது இது அங்கே சொன்ன உதாரணம் இங்கே இங்கேயும் கம்பன் தான் சொல்லுகிறான் சீதை சொன்னதாக சொல்லுகிறான் இந்த முகம் மெய்த்திருப்பதம் ஏவு என்ற போதும் இத்திருத்திறந்து ஏகு என்ற போதும் சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை என்ற உதாரணம் அந்த உதாரணத்துக்கும் இந்த உதாரணத்துக்கும் ஒரு வேறுபாடு ஒரு ஒரு அழகு ஒரு வியப்பு இருக்கிறது அந்த அழகு என்ன அந்த வியப்பு என்ன அதைத்தான் வரக்கூடிய பகுதியிலே நாம் காண இருக்கிறோம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்